हेलो फ्रेंड्स वेलकम टू हबी रेसिपीज எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படினா சூப்பரான ஒரு பிரின்ஜால் மசாலா தாங்க செய்ய போறோம் அதாவது கத்திரிக்காவை வச்சு ஒரு சூப்பரான மசாலா செய்ய போறோம் நம்மள நிறைய பேருக்கு வந்து கத்திரிக்காவனாவே வந்து அந்த டேஸ்டே பிடிக்க மாட்டேங்குங்க ஆனா நீங்க இந்த மாதிரி மசாலா செஞ்சு கொடுத்தீங்கனா கத்திரிக்காவே சாப்பிடாத ஆளு கூட இந்த கத்திரிக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க फ்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்கா மசாலா செய்யிறதுக்காக என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கறத பார்த்துடலாம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி எடுத்துக்கேன் கொத்தமல்லி எடுத்துக்கேன் பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் धनिया தூள் மிளகாய் தூள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் பிரின்ஜால இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க फ्रेंड्स எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க फ्रेंड्स இந்த மசாலா செய்யறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன் கடாய் சூடாகட்டும் அதுக்கு அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடாய் சூடாயிடுச்சுங்க 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நாம எடுத்து வச்சிருந்த கொஞ்சமா கடுகு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்ங்க கடுகு பொரிஞ்சு வந்ததோ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமா வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் எதுக்கு அப்படினா இந்த மசாலால அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ங்க உங்களுக்கு கம்மியா வேணும்னா பாதி வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்ல பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இங்க பாருங்க फ्रेंड्स வெங்காயம் நல்ல பிரவுன் கலருக்கு வந்துச்சு இதுக்கு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்ங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதலயே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கறேங்க அதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கறேன் இப்போ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கறேன் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டீனா திருப்பி சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் நான் இது வந்து வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் அதனால 2 ஸ்பூன் சேர்க்கறேன் நீங்க சக்தி மசாலா இந்த மாதிரி சேர்க்கறதா இருந்தா கம்மியா சேர்த்துக்கோங்க இப்போ மெயினா நம்ம வந்து இந்த மசாலால சேர்க்க வேண்டியது வந்து धनिया தூளுங்க धनिया தூளோட டேஸ்ட் தான் இந்த மசாலாக்கு ஹைலைட் அதுக்காக நம்ம வந்து धनिया தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த धनिया தூளோட டேஸ்ட் வந்து நீங்க லாஸ்ட்ல செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும்ங்க இந்த மசாலால கலந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ணிடலாம் இங்க பாருங்க फ्रेंड्स இந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதல கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கறேங்க இந்த கத்திரிக்காயை எப்பவுமே கட் பண்ண உடனே தண்ணியில போட்டுருங்க இல்லனா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை இதல சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க कत्रिकाय सेत्तिट्टु नल्ला इंद मसाला ओड कलंदु विट्टुरुंग இங்க பாருங்க फ्रेंड्स இந்த கத்திரிக்காயை நல்ல மசாலால mix பண்ணி விட்டாச்சு இப்போ இதல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க கூடாதுங்க தண்ணி சேர்க்கவே கூடாது இந்த மசாலாலயே வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் அதனால ஸ்டவ்வை நல்ல சிம்ல வெச்சிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இத வந்து கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரியே வேகட்டும் நாம கலந்து விட்டு விட்டு பார்த்துக்கலாம் இங்க பாருங்க फ्रेंड्स நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சி 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ இத ஓபன் பண்ணிட்டு கிளறி விட்டுடலாம் பாருங்க இவ்ளோ சூப்பரா வதங்கிடுச்சு பாருங்க பாருங்க இவ்ளோ சூப்பரா இந்த கத்திரிக்காய் வந்து வதங்கி இருக்கு பாருங்க திருப்பியும் இத வந்து 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சி வதக்கி விட்டுடலாங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லல நீங்க எல்லாரும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க फ्रेंड्स
இங்க பாருங்க फ्रेंड्स நம்மளோட கத்திரிக்காய் பாருங்க எவ்வளவு சூப்பரா வதங்கிடுச்சு கத்திரிக்காயோட மசாலா இங்க பாருங்க எவ்வளவு அட்டகாசமா வந்திருக்குன்னு அவ்வளவுதாங்க இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்க பாருங்க फ्रेंड्स நம்மளோட கத்திரிக்காய் மசாலா அதாவது பிரெஞ்சால் மசாலா வந்து எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க இதே மாதிரியே நிறைய ரெசிபீஸ் வந்து நானோட சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू।